இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு, என்னுடைய குருநாதர் ஆகிய வேதாந்தர் மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் நன்றி சொல்லிட்டு, வந்து இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய கலைஞர்களுக்கும் இங்கே உள்நாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை தையல் கலைஞர்களுக்கும் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து முன்னாடத்துலேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. என்ன வந்துட்டு இருக்குனாக்கா, அளவெடுக்கு முறையை வந்து நீங்கள் பொம்மை மூலம் தான் சார் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கீங்க, ஒருத்தர் நேரடியாக அளவு வச்சு, அதுவும் நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் கிளியராக போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ புதுமையாக இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க உடம்புல வந்து அளவெடுக்கு முறையை இப்போ போட போகிறேன். ஜாக்கெட்டும் சுடிதாரும் இதில் போட போகிறேன். ஜாக்கெட் தனியாகவும் சுடிதார் தனியாகவும் இந்த வீடியோ இருக்கும். அதனால் எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக, ஜாக்கெட் அளவெடுக்கு முறையை வந்து எல்லாரும் பொறுமையாக பாருங்கள். அது வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு எத்தனை அளவு எடுக்கணுங்கிற ஒரு முறை இருக்குது. எப்போவுமே அளவு ஜாக்கெட்லேயும் அதே மாதிரி அளவு எடுக்கணும். அளவு ஜாக்கெட்டு பெரும்பாலும் வந்து அளவு ஜாக்கெட் தான் நம்ம வாங்கி அதிகமாக தைக்கிறோம். அந்த அளவு ஜாக்கெட்டையும் வந்து அளவெடுத்து தைச்சால் அழகாக இருக்கும். அதனால் அளவெடுத்து ஒரு அளவு ஜாக்கெட் வந்து அளவெடுத்துட்டு அதில் என்ன எத்தனை இஞ்சி பாடி, எத்தனை இஞ்சி இடுப்பு, எத்தனை இஞ்சி உயரம், எத்தனை இஞ்சி தான் இருக்குங்கிறத முதல்ல நிலையை பார்த்துட்டு நம்ம வெட்டினோம்னாக்கா இத்தனை இஞ்சி பாடி நம்ம வெட்டுறோங்கிற ஒரு முறை தெரியும். அதே மாதிரி கஸ்டமருக்கு அளவெடுத்து தைச்சு பாருங்கள், ஆல்ட்ரே வராது. நம்ம ஐடியாவுக்கு அளவெடுத்து தைச்சிட்டா அது வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் வந்து மலேசியா, இவன் வந்து சென்னை, பெரிய பெரிய சிட்டிலாம் அளவெடுத்து தான் தைக்கிறாங்க. அளவெடுத்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஃபால்ட்டு வராது, வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால் இப்போ நம்ம அளவெடுக்கும் முறைக்கு போகிறோம். அளவு ஜாக்கெட்டாக இருந்தாலும் இந்த இதே மாதிரி அளவெடுக்கணும். அளவு எடுத்து ஒரு கஸ்டமருக்கு அளவெடுக்கிறாக இருந்தாலும் இந்த முறையில் அளவெடுத்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராவதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடியது, இப்போ நான் அளவெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இத்தனை அளவு எடுத்து தான் நாங்களே வெட்டி தைக்கிறோம். அப்போ எத்தனை அளவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. ஒரு 12 அளவு வந்து ஜாக்கெட்டுக்கு எடுத்தே தீரணும். எதுக்காக 12 அளவு எடுக்க சொல்கிறோம்? 4 அளவில் கூட வெட்டலாம், இல்லை 5 அளவில் கூட வெட்டலாம், 6 அளவில் கூட வெட்டலாம். வெட்டுறது வந்து அப்படி போயிடுது. எதுக்குன்னா ஒரு கஸ்டமருக்கு அதிகமாக அளவு எடுக்கும்போது இந்த அம்மா இத்தனை அளவு எடுக்குதே அப்படின்னு ஒரு கஸ்டமர் நினைப்பாங்க. நினைக்கும் போது உங்களுடைய தரம் வந்து கொஞ்சம் கூடும். அப்போ நீங்கள் என்ன கூலி போட்டாலும் நல்லா தான் தப்பாங்க. இத்தனை அளவு எடுத்துருக்க அம்மா வந்து நிச்சயமாக நம்மளுக்கு நல்லா தப்பாங்கன்னு ஒரு உறுதிக்கு வந்துருவாங்க. அப்போ கஸ்டமர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வெளியே போவாங்க. அவங்க போயிட்டு கடைசியில் வீட்டில் போனால் கூட இந்த தம்மா இவ்வளோ அளவு எடுத்துருக்கு, நம்ம இன்னொரு கடைக்கு கொண்டே கொடுத்தா அவன் அளவே எடுக்க, ஒரு 3 அளவு எடுத்தா, 4 அளவு எடுத்தாங்க, எப்படி தைக்க போகிறாங்கன்னு இந்த அம்மா இத்தனை அளவு எடுத்துருக்காலும் நிச்சயமாக நல்லா தைக்குங்கிற ஒரு அபிப்பிராயம் உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அதனால எல்லாருமே அளவெடுக்க முறையை வந்து சுற்றி சுற்றி அளவெடுங்க. அளவெடுத்து சுத்த சுத்த வந்து உங்களுக்கு வந்து பைசாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால எல்லாருக்கும் அளவெடுக்கும் போது வந்து வெக்கமும் வந்து என்னடா இவ்வளோ அளவு எடுக்கிறோமே அப்படின்னு சங்கடப்படாதீங்க. சங்கடப்படாமல் அளவெடுத்து பாருங்க. ஏன்னா பெரிய ஷோரூம்லாம் இப்படி தான் அளவெடுக்கிறாங்க. ஏன்னா வாடிக்கையாளர் இவ்வளோ அளவெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கடையோட தரமும் உங்களுடைய தரமும் உயரும். உயரும் போது உங்கள் வாழ்க்கையும் உயரும். அப்போ வந்து வந்து அந்த இடத்துல வந்து மித்த டெய்லருக்கு இல்லாத ஒரு பிரதிபலிப்பு உங்களுக்கு வந்துடும். அதனால எல்லாருமே அளவெடுக்கும் போது எந்த கூச்சமும் இல்லாமல் இத்தனை 12 அளவுகளை எடுத்து ஜாக்கெட்டை வெட்டி பாருங்கள். நிச்சயமாக அது வந்து ஜாக்கெட்டை வந்து அப்படியே பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால் வாங்க, அளவெடுக்கும் முறையில் இப்போ ஒரு ஆளுக்கு அளவெடுக்க போகிறேன். அந்த அளவெடுக்கும் முறையை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். எத்தனை அளவு எடுக்கணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் இதுக்கு இதை எல்லாருமே இதை பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உயரம், அடுத்தது ஷோல்டர், ஃபுல் ஷோல்டர் அளவே எடுத்தே தெரியணும். ஷோல்டர் ஃபினிஷிங் பார்க்கணும், கை நீளம் பார்க்கணும், கை லூஸ் பார்க்கணும், ஏகச்சு பார்க்கணும். முண்டா ஏகச்சுங்கிறது முண்டா வளைவு, சி ஒன்றுங்கிறது மார்பு சுற்றளவு, மார்புக்கு கை அக்களுக்கு மேலே, சி டூங்கிறது மார்புக்கு மேலே, இடுப்பு முன்கழுத்து பின்கழுத்து ஃப்ரண்ட் ஆட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அளவு அவசியம் எடுத்தே தீரணும். இது மாதிரி எடுத்து வெட்டினால் சிறப்பாக இருக்கும். வாருங்கள், இப்போ இப்போது அளவெடுக்கும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். ஒருத்தருக்கு நேரடியாக அளவெடுப்பது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஜாக்கெட் வந்து இப்போ அளவெடுக்கும் முறைக்கு போக போகிறோம். எல்லாரும் பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்கனாக்கா சுடிதார் போட்டு வருவாங்க, ஒருவேளை ஜாக்கெட்டே போட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஜாக்கெட்டை வந்தாங்கன்னு நேரில் கிடையாது, அந்த ஜாக்கெட்டை கரெக்டாக போட்டு கரெக்டாக போடுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கணும். நீ போடுற மாதிரி போடுமா? ஒரு சுடிதார் போட்டால் கூட அந்த ஷோல்டரு கரெக்டாக, இடுப்பு, சுடிதார் நல்லா இறக்கி விட்டு கெச்சுன்னு போடுற மாதிரி எல்லாத்தையும் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கைப்பை தூக்கிட்டு வருவாங்க. பை தூக்கிட்டு வரும்போது ஜாக்கெட் வந்து மேலே ஏறிக்கும், கீழே இறங்கியிருக்கும். கரெக்டாக போட்டுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. சுடிதார் போட்டு வந்தாலும் அதே மாதிரி சுடிதாரிலேயே நம்ம அளவு எடுத்துடலாம். சுடிதாரில் இப்போ உங்களுக்கு வந்து சுடிதார் போட்டுருக்காங்க, சுடிதார் மேலே வந்து ஜாக்கெட் அளவு எடுக்க எப்படி முறைங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை வந்து இப்படி மடக்கி வச்சுங்க. ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா கையை இப்படி அழகாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர் இங்கே இருக்க ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, ஜாயிண்டில் நேராக கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கரெக்டாக இந்த இடத்துல இருந்து இது எவ்வளோ இருக்கு? 15 இருக்கு, 15 இருக்கு. அப்போ 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாக்கெட்டில் வந்து இந்த கையோட முழங்கா அந்த முட்டி எங்கே வருதுன்னு பார்த்துருங்க.
முட்டியிலிருந்து 15 இன்ச் ஜாக்கெட்டோட அளவு இருக்கு. இங்கே வந்து கரெக்டாக 13 இன்ச் உயரம், 13.2 இன்ச் மைனஸ் பண்ணுங்க, கரெக்டாக 13 இன்ச் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். யாருக்காக இருந்தாலும் அந்த முட்டி அளவுலேருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து ஒருவேளை அவங்க வந்து அரைஞ்சி கூட கேட்கலாம், இன்னும் கம்மியாக கூட கேட்கலாம். அது கஸ்டமரை பொறுத்து நீங்கள் வைக்கக்கூடிய விஷயம், அது மாதிரி கஸ்டமருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஃபுல் ஷோல்டரு, இங்கே கட்டிடு 13 நான் எழுதிட்டேன். நான் சொன்னதை எல்லாரும் புரிஞ்சுக்கலாம், கையை மடக்கிக்கோங்க, கையில் இந்த இடத்துல வந்து டேப்பை இப்படி வச்சுக்கோங்க. இதில் 15 ஷோல்டரு எல்லாருமே அளவு எடுத்துங்க. ஃபுல் ஷோல்டரு கரெக்டாக முன்னாடி தான் எடுக்கணும், பின்னாடி எடுக்கக்கூடாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் கரெக்டாக 14 இருக்கும், கரெக்டாக 14, இந்த 14 இந்த இடத்துல வச்சு எடுத்துங்க. எடுக்கினாக்க பின்னாடி வேற மாதிரி இருக்கும், முன்னாடி வேற மாதிரி இருக்கும். பின்பக்கம் எடுக்காதீங்க, முன்பக்கமே எடுங்க. முன்பக்கம் கரெக்டாக இந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயிண்ட் 14 நான் வச்சுட்டேன். ஷோல்டர் ஃபினிஷிங், ஷோல்டர் ஃபினிஷிங் சில பேர் வந்து இந்த ஷோல்டர் ஃபினிஷிங் இதில் வந்து 2.5 இருக்கு. சில பேர் ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து 2 கேட்குறவங்க இருப்பாங்க, 1.5 கேட்குறவங்க இருக்காங்க, 1 கேட்குறவங்க இருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தை பொறுத்து, ஒரு ஏ கிளாஸ் சிட்டினா 1 கேட்குறவங்க இருக்காங்க, 1.5 கேட்குறவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய பிரியத்தை பொறுத்து, 3 கேட்குறவங்களும் இருக்காங்க, 2.5 கேட்குறவங்களும் இருக்காங்க. அதனால் வாடிக்கையாளருக்கு ஷோல்டர் என்ன அகலம் வேணும்னு கேட்டுட்டு எழுதுங்க. இவங்களுக்கு 2 இன்ச் தான் கேட்டிருக்காங்க, நம்ம 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். இவங்களுக்கு 2 இன்ச் நான் ஃபினிஷிங் வச்சுக்கிறேன், ஜாக்கெட்டோட ஃபினிஷிங் 2 இன்ச் கேட்டிருக்காங்க. கை நீளம், இப்போ கை நீளம் வந்து சின்ன கை கேட்குறவங்க இருக்காங்க, எல்போ கை கேட்குறவங்க இருக்காங்க, 3/4 கை கேட்குறவங்க இருக்காங்க, ஃபுல் ஹேண்டு கை கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. ஒரு வாடிக்கையாளருக்கு என்ன கை வேணுங்கிறத கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு, ஒருவேளை சின்ன கை வேணால் சின்ன கை வச்சுங்க. பெரும்பாலும் ஜாக்கெட்டுக்கு வந்து சின்ன கை தான் அதிகமாக விரும்புவாங்க, எல்போ கை வந்து கல்யாண ஜாக்கெட்டுக்கு வரும். இவங்களுக்கு கை நீளம் வந்து 5.5 வைக்கிறேன், 5.5 வச்சுட்டு அதுக்கு நேராக டேப்பை விட வச்சுக்கோங்க. டேப்பை வச்சு டைட்டு வச்சு 5.5 லூஸ் வச்சுங்க, 5.5 கை லூஸ் வந்து 11.5. கை நீளம் 5.5, கை லூஸ் வந்து 11.5. இப்போ ஏஹெச் பார்க்க போகிறோம். ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி இடுப்பில் கை வச்சுக்கோங்க, வச்சுட்டு அப்படியே டேப்பை உள்ளே விடுங்க. டேப்பை உள்ளே விட்டு கரெக்டாக அந்த இடத்துல முண்டாக டைட் வச்சுங்க, டைட் வச்சு 5.5 லூஸ் வச்சுங்க. இந்த எலும்புக்கு நேராக அழகாக டேப்பை உள்ளே விட்டுட்டு இடுப்பில் இப்படி கை வச்சுக்கோங்க. இது முக்கியமானது, இடுப்பில் இப்படி கை வைக்க சொல்லுங்கள். கை வச்சோன்னா கையோட வியூஸ் இப்படி வந்துடும். வந்த பிறகு கரெக்டாக 15 வச்சுட்டேன், இப்படி ரவுண்டு இப்படி அழகாக மெதுவாக கொண்டு போங்க. மெதுவாக கொண்டு இந்த ஷோல்டர் இப்படி வச்சுட்டு இப்போ டைட் பண்ணிங்கன்னா 15.5 லூஸ், 15.5 வச்சுட்டேன் ஏஹெச். இப்போ சி ஒன்னுங்கிறது கம் கட்டுக்கு மேலே இந்த இடத்துல, இந்த இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து இந்த குழிக்கிட்ட கை வச்சுங்க. சி 1 32, சி 2 மார்பகத்துக்கு மேலே கரெக்டாக அதுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. பின்னாடியும் நேரில் இருக்கணும், கரெக்டாக அதுக்கு நேராக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 34.5 கரெக்டாக டைட் வச்சு 5.5 லூஸ் வச்சுங்க, இப்படி டைட் வச்சு 5.5 லூஸ், 34.5. இப்போ ஜாக்கெட் வந்து உயரம் என்ன எடுத்தோம், 13 எடுத்தோம், அந்த 13 இப்படி வச்சுங்க. வச்சுட்டு அதுக்கு நேராக வந்து இடுப்பு எடுத்துருங்க, ஏன்னா வயிறு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு இதுக்கு நேராக வந்து டேப் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இது டைட் வைங்க, டைட்டு வச்சுட்டு 5.5 லூஸ், இப்போ டைட்டு வச்சா 5.5 லூஸ், 28.5. ஃப்ரண்ட்டு கழுத்து, ஃப்ரண்ட்டு கழுத்து இவங்க எங்கே போடுறாங்கன்னு ஜாக்கெட்டில் கேட்டுங்க. இப்படி கேட்டுகிட்டே இப்போ 5.5 கழுத்து இருக்கும், இந்த இடத்துல கை வைக்க சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு குழி வரும், அந்த குழியில் வந்து இந்த 5.5 வச்சுக்கிட்டு டேப் இப்படி திருப்பிடுங்க. இப்போ திருப்பும் போது 5.5 இது எண்டு எவ்வளோ முடியுதுன்னு பார்த்துங்க, 8.5. பின்கழுத்து, பின்கழுத்து கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்துங்க. இது வந்து 7 இன்ச்சில் இருக்குது, என்ன வேணால் டீப்பாக கேட்டாங்கன்னா 7 இன்ச், 8 இன்ச், 8.5, 9 இன்ச், 10 இன்ச், 11 இன்ச் வரைக்கும் கழுத்து கேட்குறவங்க இருப்பாங்க. கஸ்டமர் வாடிக்கையாளர் என்ன கேட்குறாங்களோ அதுக்குள்ள, இப்போ இவங்க 7.5 போடுறாங்க, 8.5 நான் இறக்கியிருக்கேன். ஃப்ரண்ட் டாட்டு, இப்போ சுடிதார் ஒருவேளை போட்டு வந்துட்டாங்க, இல்லைங்க சொல்கிற திருப்போம், சொல்கிற ஏற்றி விடுமா, முன்பக்கம் தானே ஃப்ரண்ட் டாட்டு முன்பக்கம். இப்போ சொல்கிற, இப்போ சுடிதார் போட்டு வந்துட்டாங்க, சுடிதார் போட்டு வந்த பிறகு என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து டேப்பை ஓடி வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுட்டு இங்கேருந்து கரெக்டாக டேப்பை வச்சிட்டோம். இப்போ எவ்வளோ இறக்க போகிறோம், இப்போ சுடிதார் போட்டு வந்தால் 1 இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ 10 இன்ச் இருக்குது, 10 கால் இருக்குது, நம்ம 9 காலில் வைக்கிறோம், 9 கூட வச்சுக்கலாம்.
ஃப்ரண்ட் டாட்டு 9 1.5 மைனஸ் பண்ணி வச்சுங்க. சுடிதாருக்கு வந்து 1.5 இந்த அளவு எடுக்கிறதுலேருந்து 1.5 மைனஸ் பண்ணி 10 இருக்குது 1.5 மைனஸ் பண்ணி வைங்க. வச்சிங்கன்னா போதும். ஒருவேளை ஜாக்கெட்டில் அளவு எடுக்கணும்னு புரியப்பட்டிங்கனாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டில் சேலை இப்படி மேலே போட்டிருப்பாங்க, மேலே போட்டுட்டு இந்த கூறு எங்கே வருதோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. 9 ஜாக்கெட்டில் அளவு எடுக்கும்போது இப்படி அளவு எடுத்துங்க. அந்த கூறு இருக்கிற இடத்துல என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 அளவு நான் எடுத்திருக்கேன். உயரம் ஃபுல் ஷோல்டரு, ஷோல்டர் ஃபினிஷிங், கை நீளம், கை லூஸு, ஏஹெச்சு, C1 C2, இடுப்பு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் டாட்டு எல்லாமே 12 அளவு நம்ம எடுத்திருக்கோம். இது மாதிரி ஜாக்கெட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அளவு எடுத்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 11 அளவுகள் எடுத்தே தீரணும். இப்போ நீங்கள் நேரடியாக ஒருத்தவங்களை அளவு எடுக்கும் முறையாக கவனிச்சிருக்கீங்க. பேக்கில் கை உயரத்தை வந்து கையை மடக்கி வச்சு எடுக்கணும். கையை ஏகச்சு எடுக்கும்போது முண்டாவை வந்து உயரம் எடுக்கும்போது இது வந்து முண்டா ஏகச்சு எடுக்கும்போது இப்படி பார்த்துங்க. அந்த கை வளை வந்து கரெக்டாக இப்படி வர மாதிரி இந்த இடுப்பில் கை வச்சு எடுங்க. ஜாக்கெட் உயரம் எடுக்கும்போது கையை இப்படி மடக்கி வச்சு எடுங்க. மடக்கி வச்சு எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சூட்சமோ இது என்ன எடுக்கிறீங்க அதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் ஜாக்கெட்டோட உயரம் டச்சுன்னு இருக்கும், எந்த தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அளவெடுக்க தெரியாதவங்க அளவெடுக்கிற முறையை சிறந்த முறைன்னு சொல்கிறேன். அளவெடுக்க முறை யார் தப்பு பண்ணுறீங்களோ அந்த ஜாக்கெட் கொலாப்ஸ் ஆயிரும். அளவெடுக்கிற முறையை நிதானமாக பொறுமையாக அளவெடுங்க. பொறுமையாக அளவெடுத்தீங்கன்னா வாடிக்கையாளருக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா வாடிக்கையாளரே கடவுள். கடவுளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம திருப்தியாக பண்ணுறோமோ வாடிக்கையாளர் நம்மள்கிட்ட வந்து விட்டு போக மாட்டாங்க. அதனால் வாடிக்கையாளர் எந்த அளவுக்கு திருப்தி பண்ணுறதுக்கு நம்ம அளவெடுக்கும் முறையை வந்து சிறந்த முறைன்னு சொல்கிறேன். அதனால் அளவெடுக்கும் முறையை சிறப்பான முறையில் எடுத்து வாடிக்கையாளருக்கு சிறப்பாக தச்சு கொடுங்க. தச்சு கொடுத்தா உங்கள் கடை எப்பொழுதுமே நம்பர் ஒன்னாக இருக்கும். அது மாதிரி வெட்டு முறையும் சரியா சிறந்த முறையாக இருக்கணும். அளவெடுக்கிறது மட்டும் பெரிய பிரச்சனை விஷயம் கிடையாது. வெட்டு முறையும் வந்து சிறப்பாக நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா நிச்சயமாக அதுலேயும் வெற்றியாளராக மாதிரி உங்கள் கடையை அசைக்கவே முடியாது. அதனால் வெட்டு முறையும் கற்றுக்கொண்டு நிச்சயமாக வருவாங்க. பேட்டர்ன் வாங்கி வச்சு பேட்டர்ன் மூலியமாக அளவெடுத்து பேட்டர்ன் மூலியமாக வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெற்றியாளராகலாம். வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, தையல் கலைஞர்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.